பிரபல பின்னணி பாடகர் மனோவின் இரண்டு மகன்களையும் 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கட்டை மற்றும் கற்களால் கொடூரமாக தாக்கிய காட்சிகள் தான் இவை. சென்னை வளசரவாக்கத்தில் ஹோட்டலில் உணவு வாங்க சென்ற 16 வயது சிறுவன் உட்பட இருவரை மது போதையில் இருந்த மனோவின் இரண்டு மகன்களும் கண்மூடித்தனமாக தாக்கியதாக பரபரப்பு புகார் எழுந்தது. அதோடு சிறுவனை முட்டி போட வைத்து மனோவின் இரண்டு மகன்களான ரஃபி, சாகிர் ஆகியோர் முதுகில் விடாமல் தாக்கிக் கொண்டே இருந்த பகீர் காட்சிகளும் வெளியாகி புயலை கிளப்பியது. இதனால் மனோவின் மகன்கள் உள்ளிட்ட 5 பேர் மீது வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதோடு ரஃபியின் நண்பர்களான விக்னேஷ், தர்மா ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் தலைமறைவான மனோவின் இரண்டு மகன்களையும் வலை வீசி தேடி வந்தனர். இந்நிலையில் திடீர் திருப்பமாக மனோவின் மகன்களை 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கிய புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. 4-5 இருசக்கர வாகனங்களில் வந்த சிறுவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே கட்டை மற்றும் கற்களால் மனோவின் மகன்களை மூர்க்கத்தனமாக தாக்கியதும் பதிலுக்கு அவர்களும் சிறுவர்களை தாக்கியதும் தான் அதில் பதிவாகியுள்ளது. ஒரு கட்டத்தில் சமாளிக்க முடியாமல் மனோவின் மகன்கள் கீழே விழுந்த போதும் தாக்குதலை நிறுத்தாத சிறுவர்கள் இரக்கமின்றி கால்களால் எட்டி உதைத்ததோடு கற்களை வீசியும் தாக்க முயன்றனர். இந்த வீடியோ காட்சிகளை போலீசிடம் ஒப்படைத்த மனோவின் மனைவி ஜமீலா, உண்மை என்னவென்று தெரியாமல் பலரும் பலவிதமாக பேசியதால் மன உளைச்சலில் தனது மகன்கள் எங்கு சென்றார்கள் என்றே தெரியவில்லை என வேதனை தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் போலீசார் முறையாக விசாரிக்காமல் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த இருவரை விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று சிறையில் அடைத்து விட்டதாகவும் புகார் தெரிவித்தார். போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ்காரங்க வந்த உடனே பசங்கள்லாம் ஓடிட்டாங்க. ஒரு 2 பசங்களை மட்டும் பிடிச்சிட்டோம். அந்த அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, சின்ன பசங்க வாடிக்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானே என் பசங்ககிட்ட வந்து மன்னிச்சிடுங்கிறேன், பசங்க சின்ன பசங்க வாடிக்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் காலையில் கூப்பிட்டு வந்து மன்னிப்பில் கேட்க வைக்கிறோம் என்னென்னமோ சொல்லிட்டாங்க. எதுவுமே எங்ககிட்ட வந்து யாரும் ஒரு விசாரணை பண்ணல, எந்த மன்னிப்பு கேட்கல, எதுவுமே பண்ணல. இஷ்டத்துக்கு போட்டு டிவியில் போட்டு இது பண்ணிட்டாங்க. என் வீட்டில் வேலை செய்கிற பசங்களை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போட்டு ஜெயிலில் போட்டாங்க. என் 2 பசங்க எங்கே இருக்காங்கன்னு உண்மையே தெரிய மாட்டேங்குது. அவங்க ரொம்ப மன வளர்ச்சியில் இருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் பெரிய சதி இருப்பதாக சந்தேகம் தெரிவித்த ரஃபியின் மனைவி மும்தாஜ், தாக்குதலில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து விசாரித்தால் மட்டுமே உண்மை வெளியே வரும் என வலியுறுத்தினார். இவங்களை இத்தனை பேர் தாக்கியிருக்காங்கன்னா அப்ப எந்த நோக்கத்துல பண்ணிருப்பாங்க நீங்க சொல்லுங்களேன் சார். அதாவது உங்க கணவர் ஒரு பையனை அடிக்கிறார், அது முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்தது? அது அதுக்கப்புறமா சார். அவர் அவங்களை புடிச்சிட்டோம் சார். எல்லா பசங்களும் ஓடிட்டாங்க. எல்லா பசங்களும் வந்துட்டு போலீஸை பார்த்து ஓடிட்டாங்க. இதுல பின்னாடி ஏதோ பெரிய பிளான் இருக்கு சார். ஒன்றும் என் பசங்க ஏதாவது பண்ணலாம்னு வந்திருக்காங்க. இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டு ஆதாரத்தோட ஏதாவது எங்களை காட்டிட்டு பயம் கொடுத்துட்டு நல்ல பணம் கொடுக்கறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணிட்டாங்க. வெளியான புதிய வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் மனோவின் 2 மகன்கள் மீதும் தவறில்லை என கூறப்பட்டாலும் தவறு செய்யவில்லை என்றால் மனோவின் 2 மகன்களும் ஏன் தலைமறைவாக வேண்டும்? தாக்குதல் சம்பவத்திற்கு முக்கிய காரணம் என்ன? தாக்குதல் நடத்தியவர்கள் அனைவரும் சிறுவர்கள் தானா? இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெய் ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.